ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2024 நடந்த, நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு வந்து பேட்ச் வைஸ் வந்து வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கான வீடியோ தான். ஓகேவா? இப்போ ஜூனியரில் செகண்ட் பேட்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜூனியரில் செகண்ட் பேட்ச் சரியா? இப்போ ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, நமக்கு வந்து ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எங்கேயுமே நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிள்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல, நார்மலாக அடிக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்பீட் இருந்துச்சு. சரியா? இப்போ ஸ்பீடை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங் அடிச்சுட்டு ஃபுல்லாக இனமே ஆல் கேப்ஸில் வந்து அடிச்சுட்டு இங்கே கீழே ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் எது பெருசாக இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் நமக்கு அன்எம்ப்ளாய்டாக பெருசாக இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ இந்த பாக்ஸுக்கு 12 வரும். இந்த பாக்ஸில் என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து 10 வரும். லிட்ரேட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 11 வரும். இந்த பாக்ஸில் பாப்புலேஷன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேவா? 10. அப்போ நமக்கு இந்த பாக்ஸில் 12 வரும். இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம எதில் மைனஸ் பண்ணுவோம், 65 மைனஸ் பண்ணி இங்கே போட்டோம்னா இந்த பாக்ஸ்க்கான கல்குலேஷன் கிடைக்கும். சரியா? அப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து ஈஸியாகவே கொடுத்துட்டாங்க. அது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மேலே இருக்க தான் பெரிய நம்பர், 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஹையஸ்ட் நம்பரே மேலே இருக்க பாக்ஸ் வேலையை தான் ஹையஸ்ட் நம்பர். சரியா? அதுக்கப்புறம் நமக்கு பாருங்கள், இதை வந்து இடம் மாற்றி அடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும், இதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் அடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இது கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து அப்படியே அடிக்கணும்னு அர்த்தம். இதை வந்து மேலே வரும், இது வந்து கீழே வரும். சரியா? கள்ளக்குறிச்சின்றது கே வந்து இந்த இடத்துல போட சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதை வந்து அப்பர் கேஸ் கேப்ஸில் வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க, ஈரோடு அப்படின்னு சொல்லி கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே இருக்க 9 நம்ம டெலீட் பண்ணிடணும், இதை வந்து எடுத்துக்கக்கூடாது. சரியா? அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து நீங்கள் லெட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸி, லெட்டரும் ஈஸி. நமக்கு ஜூனியர் செகண்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸி, லெட்டரும் ஈஸி. சரியா? இதில் என்ன அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அடுத்தது இந்த 1 அடிச்சுட்டு இந்த இடத்துல 0 போட சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதை மட்டும் 1, 3, 2 சொல்லி இந்த இடத்துல எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அப்பர் கேஸ், இந்த பேரை ஃபுல்லாகவே அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல்லாகவே கேப்ஸில் வந்து அடிக்கணும். சரியா? இந்த பேரை ஃபுல்லாகவே கேப்ஸில் அடிச்சுட்டு இது பண்ணிடும். இது வந்து கல்குலேஷன் போட்டு இது பண்ணிடுவீங்க. அடுத்தது இங்கே ஒரு 2 லைன் ஸ்பேஸ் வேணும். இது முடிஞ்சோடனே ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த திரு வந்து அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு இந்த டியர் சார் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி எழுதணும், டியர் சார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுறீங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு ப்ரொஃபஷனல் லெட்டர் தான், அப்போ ஒன்றும் இல்லை. அப்போ கீழே 2 ஸ்பேஸ் விட்டு முன்னாடி 4, 5 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஐ ஹாவ் சொல்லி இப்படி எழுதிக்கிறீங்க. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் YR இருக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யுவர் ஹவுஸ் அப்படின்னு போட்டுட்டு அட் நெய்வேலி ஐ ஹாவ் பீன் ப்ரொமோட்டிங் எக்ஸிக்யூட்டிங் த ஒர்க் டு யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வென் த ஒர்க் இஸ் ப்ராக்ரஸ் யூ ஸ்டாப். இது ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் இருக்கணும். அடுத்தது அக்ரிமெண்ட் மை ரிலேட்டட், இதில் வேறு எதுவும் இல்லை. அடுத்தது பாருங்கள், இதை மட்டும் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை டெலீட் பண்ணிவிட்டு என்ன எழுத சொல்லியிருக்காங்க, டி வந்து போட சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிஷன்ஸ்னு சொல்லி வரும் இந்த இடத்துல. மற்றபடி இங்கே இந்த அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்மால் பி வந்து போட சொல்லியிருக்காங்க, அந்த கேபிட்டல் பி எடுத்துகிட்டு. அடுத்தது இந்த அதர் வந்து அப்படியே எழுதி, இந்த அதர் வந்து நம்மளை டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. சரியா? இந்த அதர் வந்து நம்மளை டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க, பட் டெலீட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே F டாட் வச்சுருக்காங்களா. இப்போ என்னென்ன எழுதலாம், ஃபார் மீன் சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கணும். ஓகேவா? ஃபார் மீன் சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கணும். இங்கே வந்து இந்த வித்தவுட் வந்து இப்படி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா வித்தவுட்னு சொல்லி சேர்த்து எழுதிக்கணும், வித்தவுட்னு சொல்லி சேர்த்து எழுதிக்கணும். அடுத்தது இங்கே என்ன, கம்யூனிகேஷன் வித் யூ. ஓகேவா? வித் யூன்னு சொல்லி எழுதிக்கோங்க, கம்யூனிகேஷன் வித் யூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கம்யூனிகேஷன் வித் யூ. அடுத்தது யுவர் ஃபேஸ்ஃபுல்லியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும், யுவர் ஃபேஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி கால்குலேஷன் இது ரெண்டுக்கும் போட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கால்குலேஷன், லெட்டரும் ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸியாக கேட்டிருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தந்த இடத்துல ஃபாரு தட்டு அதுக்கப்புறம் தே இந்த மாதிரி கரெக்டாக போட்டு எழுதுனீங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேப்பா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.